ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இப்போ நம்ம பூஜை அறையில் ரொம்ப முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது போல் விஷயங்கள் நம்ம தவறாக செஞ்சதுனால தான் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் தங்கறதில்லை, அதனால் நம்மக்கிட்ட செல்வமும் தங்கறதில்லை, நம்மளை பணப்பிரச்சனையே நம்மளை விட்டு ஒழிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது பூஜை அறையில் இன்றைக்கி நம்ம ஒரு நம்ம பிரசாதம் வச்சு வழிபடுறோம் இல்லைங்களா, அது எப்படி வைக்கணும், அது நெக்ஸ்ட்டு வந்து கற்பூரம் ஏற்றும்போது எப்படி ஏற்றணும், அதே போல் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை காலை ஒரு பொருளை நம்ம நிலைவாசப்படியில் கட்டணும், அதுவும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாமிக்கு தீபம் ஏற்றியிருப்போம். ஏற்றியே அந்த தீபத்தில் நாம் கற்பூரம் எடுத்து பற்ற வச்சு நாம் சாமிக்கு வழிபட செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பூஜை அறையில் நாம் சாமி ஃபோட்டோ வைப்போம் இல்லைங்களா, எப்போவுமே சாந்தமாக இருக்கிற ஃபோட்டோ தான் வச்சு வழிபாடு செய்யணும். அப்படியே ருத்ரமாக அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற ஃபோட்டோலாம் வச்சு வழிபாடு செய்யவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் என்னன்னு பார்க்கும்போது, நாம் நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபடுவோம். நம்ம நெய்வேத்தியம் வச்சு நாம் பூஜை செய்யும் போது அதில் ஒரு கிண்ணமாக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, குறைவாக வைக்கக்கூடாது. எப்போ பூஜை அறையில் வைத்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பிரசாதம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாறு போல் நல்லா கிண்ணம் ஃபுல்லாக நிறைவாக வச்சு அப்படியே ஃபுல்லாக வழியாக வச்சு நீங்கள் பிரசாதம் வைக்கணும். அப்படி முழுமையாக வைக்கும்போது தான் நம்ம வீட்டில் செல்வமும் முழுமையாக நிறைந்து காணப்படும். அதே போல் சாமி சிலை அல்லது இப்போ விக்கிரகம் சொல்கிறேன் இல்லைங்களா, அது போல் சாமி சிலையாக இருந்தாலும் சரி, பித்தளையில் இருக்கிற விக்கிரகம் இது போல் இருந்தாலும் சரி, நாம் அதுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் செய்தே தீரணும். அது அப்படி வைக்கும்போது பட்னி போடக்கூடாது, அபிஷேகம் செய்து பிரசாதம் வைக்கணும். அதே போல் இப்போ நம்ம வியாழக்கிழமை வீட்டில் வந்து நம்ம வியாழக்கிழமை மாலை அப்புறம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் கண்டிப்பாக வீட்டின் நிலைவாசப்படியில் மாயிலை தோரணம் கட்டணும். அது மிக மிக ரொம்ப விசேஷம். அதே போல் தினமும் வீட்டில் நம்ம காலையில் வீட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறது மிகவும் விசேஷங்க. அப்படி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தாலும் சரி, அது முன்னாடி நிலைவாசப்படியில் ஒரு கோலம் போட்டுருங்க. தினமும் காலை மாலை வீட்டு வாசலில் வெளியில் தீபம் ஏற்றுறது மிகவும் விசேஷம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, பூஜை அறையில் சாமி நம்ம வழிபடுறோம் இல்லைங்களா, உடைந்த சாமி சிலை அல்லது ஃபோட்டோ இருந்தால் அது ஏதாவது ஒரு ஆலயத்தில் கொண்டு போய் வச்சிடணும். அதை வைத்து நம்ம பூஜை செய்யக்கூடாது. நான் சொன்ன இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க. இனி அனைத்தும் வெற்றியே.